Hi guys, welcome to SM Pachana Frame. In this video, we will talk about the history of German Shepherd Dog and the price of the price. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Subscribe to our channel. This video is full of skipping. சரி வாங்க நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வந்து ஜெர்மனிலேருந்து ப்ரீட் ஆனது. ஜெர்மனிலேருந்து இந்த இது வந்து ஆடு மேய்க்கிறப்ப அந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட டாகோட பேர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜெர்மனிலேருந்து ப்ரீட் ஆனதுனால ஜெர்மன் ஜெர்மன் சொட்டு வச்சுருக்காங்க. ஷெப்பர்ட்னா ஆடு மேய்ப்பவன், அந்த இது ஆடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணதுனால ஷெப்பர்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த இது வந்து கார்டிங் பர்பஸ் சூப்பராக பண்ணேன், இன்டெலிஜென்ஸ் சூப்பராக இருக்கும். ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த இது அந்த ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். இங்கே இப்போ வந்து ட்ரெயினிங்காகனு சொல்லிட்டு வளர்த்தா நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட்னா லேப்ரடார்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெண்டு தான் வந்து சூஸ் பண்ணலாம். போலீஸ் டாகவும் இந்த இது வந்து யூஸ் ஆகுது. கார்டிங்க்கு சூப்பர் டாகு. இப்போ இங்கே தனியாக ஒரு வீட்டில் இருக்குதுன்னா இந்த டாக் வந்து சூட்டபிள் தான் உங்களுக்கு. அதேமாரி இந்த டாகோட வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம இப்போ பார்த்துருவோம். வெயிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 30-40 kg கிட்டே இருக்கும், ஃபீமேல் வந்து 22-32 kg கிட்டே இருக்கும். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 60-65 cm கிட்டே இருக்கும், ஃபீமேல் வந்து 55-60 cm இருக்கும். லிட்டர் சைஸ் அதாவது குட்டி போடுறது வந்து 4-9 குட்டி கிட்டே போடும். லைஃப் ஸ்பென் அதோட வாழ்க்கை வந்து எத்தனை 9-13 கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டா அதுக்கும் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டோட இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி அந்த பாட்டத்தை முடிச்சாச்சு, ஒரு இன்ட்ரோவும் பார்த்து முடிச்சது. இப்போ அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து மொத்தமாக 3 கிட்ட இருக்குது. அதாவது இந்த இதோட டைப் வந்து எத்தனை 3 கிட்டே இருக்குது. சிங்கிள் கோட், டபுள் கோட், புஷ் கோட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. சிங்கிள் கோட்டுக்கு அந்த இது அந்த முடியை உழைக்கி வந்து இருக்காதனால வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான். அதுக்கப்புறம் டபுள் கோட்டுக்கும் அதேமாரி தான், அதுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும் அந்த இது நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே புஷ் கோட்டுக்கு நிறைய முடி இருக்கும், இந்த பொமேரியன் அந்த மாதிரி நிறைய வந்து அதுக்கு வந்து முடி இருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் க்ரூமிங் வந்து பண்ணுறதுனால அந்த இது வந்து ஓகே தான். க்ரூமிங் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதேமாரி டிக்ஸ் அதாவது அந்த உண்ணி அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணால் அந்த இது உங்களுக்கு சரியான சூப்பராக இருக்கும், அந்த இது டாக் வந்து அழகாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா ஓகே அந்த இதோட ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். ப்ரைஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து ஒரு சூப்பராக குவாலிட்டியான டாக் வந்து நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துடலாம். ஆனால் ஒரு இது என்னென்னா எத்தனை 1,00,000 வரையும் ஜெர்மன் செப்பல்லாம் விற்கிறாங்க. 100,000 கொடுத்து எதுக்கு நான் வந்து நம்ம நாய் வந்து வாங்கணும்? 15,000 நாய்னா நம்ம வந்து எதுக்கு நம்ம இப்போ 15,000 rupees கொடுத்து நம்ம வாங்குறோன்னா அதுவும் நாய் தான். 1,00,000 rupees கொடுத்து வாங்குறோம் தான் நாய் தான். ரெண்டுமே ஒரே மாரி தான் பண்ணோம், ஒரே ஹேபிட் தான் இருக்கும். அதனால் காசு வந்து நிறைய கொடுத்து செலவு பண்ணால் தான் நாய் நல்லாயிருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டு நாய்களையே நம்ம வந்து வளர்க்கலாம். சும்மா ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வளர்க்கலாம்ட்டு நினைக்கிறவங்களும் இந்த இதை பார்க்கலாம், எப்படி இருக்கும் அந்த இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை இந்த டாக் பற்றி. ஆனால் சூப்பரான இன்டெலிஜென்ட்டான டாக். நீங்கள் ட்ரெயின் பண்ணோம், ஏதாவது டாக் வந்து வளர்த்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாக் வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த இது அந்த போலீஸ்க்கு அந்த இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டிங் டாகும் இருக்கும் அந்த இது. ஓகே, இந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பாசமாக இருந்தோடனே இந்த கார்டிங்க்கெலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் வந்து பாருங்கள், தெரியும். செஞ்சிருவேன் யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது செஞ்சிருவேன்.